பணம் இருக்கவங்கன்னா ஒரு மாதிரியும் இல்லாதவங்கன்னா ஒரு மாதிரியும் தராதரம் பார்த்து பழகுற உங்க சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆர்த்தியை எப்படி அவங்க வீட்டுக்கு மருமகளாக்குவாங்க சொல்லு. கோபுர ஒசரத்துல இருக்கிறவங்க நம்ம குடிசையை தேடி வந்ததே நல்ல குடும்பமா இருக்கணும், பொண்ணு நல்ல குணமா இருக்கணும்னு தான். அவங்க எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏத்த மாதிரி வானதி இருந்தா அதனாலதான் வானதி அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. சரி, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அப்படி இந்த ஒண்ணு இல்லாதவளதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. இதுதான் உண்மை. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இல்லாத ஒண்ணு நினைச்சு நாங்களும் தேவையில்லாம கனவு கோட்டையை கட்டி இருக்க மாட்டோம்ல. நான் முதல்லயே சொல்லியிருந்தா மட்டும் நீ இதுக்கு சம்மதம் சொல்லிருப்பியா என்ன? இந்த விஷயம் எல்லாம் உனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. உனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிறவளாச்சனே. ஆர்த்திய வேண்டாம் சொல்லிட்டு வானதி அவங்க வீட்டு மருமகள் ஆக்குறது தெரிஞ்சா என்னாகுமோங்கிற பயத்துலதான் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல மட்டும்தான் உங்க அக்கறையெல்லாம் இருந்திருக்கு. பெத்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கணுமேங்கிற அக்கறையெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நடந்ததெல்லாம் நம்பி மனசுல கனவு வளர்த்துட்டு இன்னைக்கு ஏமாந்து போய் நிக்கிறாளே என் பொண்ணு, அவளுக்கு என்ன சொல்ல போறீங்க? கார்த்திக்கு தான் என்ன வயசு இருக்குல்ல அமுதா, இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஒரு நல்ல இடமா பார்த்து நாம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா வானதிக்கு இதை விட்டா ஒரு நல்ல குடும்பம் இனி அமையவே அமையாது. வானதியை தத்து எடுத்து கொண்டு வந்த இடத்துலதான் நீ இவளை ஒரு பொண்ணா நடத்தல. தாரவாத்து கொடுக்கிற இடத்துலயாவது இவ நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு விடாப்படியா இருந்து இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சேன். இதுல பெருமை உங்களுக்கு, பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணீருக்கும் என் பொண்ணு கண்ணீருக்கும் நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லிதாங்க ஆகணும். என்னமோ இவ்வளவு பெருசா கோடீஸ்வரன் வீட்டுல கட்டி கொடுக்க போறதா மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்கல்ல, அந்த வீட்டுல இவ போய் எப்படி நல்லா வாழறான்னு நானும் பாக்குறேன். வேண்டப்பா, பாத்திரத்துல ஒரு வரமுறை இல்லாம வார்த்தையை விடாத. இவ்வளவு நேரம் என்ன குறை சொன்ன நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா வானதிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன இங்க நடக்கிறதே வேற. உன்ன பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு எதனால வானதியை பிடிச்சிச்சுன்னு கேட்டியே, இதோ நிக்கிறாளே உங்க அம்மா. தான் நல்லா இருக்கணும் இல்ல யாருமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாளே, இந்த குணத்தாலதான் தேடி வந்த நல்லது எல்லாத்தையும் எழுந்துட்டு இன்னைக்கு நிக்கிறீங்க. என் கவலை எல்லாம் பொறுப்பா வளர்த்திருக்க வேண்டிய ஒண்ண உங்க அம்மா அவள மாதிரியே வளர்த்திருக்காளேங்கிறதான். வேணாங்க, தாய் தகப்பன் பேர் தெரியாத இவ முன்னாடி ஏன் வளப்ப பத்தி தப்பா பேசாதீங்க. நீ எல்லாம் ஏளனமா பேசுற அளவுக்கு வானதி ஒண்ணு தரம் குறைஞ்சு போயிரல. அவ நல்ல மனசுக்கு தாண்டி அவ எதிர்பார்க்காமலே எல்லாம் நல்லது அவளை தேடி வருது. நான் நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிட்டேன். நீ கத்துறதாலயோ இல்ல சாபம் கொடுக்கறதாலயோ நான் ஒண்ணு பயந்து இதுல இருந்து பின்வாங்க போறது கிடையாது. அதான் இதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து ஆர்த்திக்கு கல்யாணம் பண்ணலாம் சொல்றேன்ல. இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? என்ன என் பொண்ணுக்கு பிச்சை போடுறீங்களா? நான் சொல்றதையெல்லாம் இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா நான் என்னதான் பண்றது? அமுதா,
இவ்வளவு குழப்பத்தையும் தாண்டி வானதிதான் ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு மருமகளா போகணும்னு விதி இருந்திருக்கு போல. உனக்கு விருப்பமோ இல்லையோ, நடக்கிறதை எல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அமுதா. எப்படிங்க என் பொண்ணு வாழ்க்கைய என் கண்ணு முன்னாலேயே நாசம் பண்ணுவீங்க? அதை பார்த்துக்கிட்டு நான் மண்ணு மாதிரி வாயை முடிக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். நீங்க தத்தெடுத்த பொண்ணுக்காக இவ்ளோ சதி வேலை செஞ்சு எல்லாம் செய்வீங்கன்னா இவ நான் 10 மாசம் சுமந்து பெத்த ஏன் புள்ள? இவளுக்காக நான் எங்க போய் பேசணுமோ பேசி நடக்க இருக்கிறத எனக்கு சாதகமா நடத்தி காட்டுறேன் பாருங்க. போகட்டு விடுமா, அவ என்ன திட்டம் போட்டாலும் உனக்கு நிச்சயமானது ஆனதாம்மா. அவ தலைகீழா நின்னாலும் நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறத யாராலே மாத்த முடியாதுமா. அத்தை, அத்தை, அப்பா என்னப்பா நீங்க? ஆர்த்தி, அழாத ஆர்த்தி, உன்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க நம்மள சுத்த ஏதேதோ நடந்துருச்சு. ஆமால, எல்லாமே தெரியாமதான் நடந்துச்சு. ஆனா உனக்கு தெரியாம நடக்கலையே. உன்னதான் அந்த ராஜேஸ்வரி அம்மா மருமகள் ஆக்க போறாங்கன்னு தெரிஞ்சோ எதுவுமே காட்டிக்காம அப்படியே கமக்கமா இருந்துட்டல்ல. இல்ல ஆர்த்தி, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தட்டு மாத்திரப்ப பத்திரிக்கையில என் பேரை வாசிச்சது எனக்கே அது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. நம்ம அப்பா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு யாரிடம் எதிர்பார்த்தா? சும்மா உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்காத. பெத்த பொண்ணாவே இருந்தாலும் என்னை விட நீதானே அவருக்கு வசதி. அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் உன் கல்யாண விஷயமா இருக்கும் போது உன்கிட்ட சொல்லாமே எவ்வளவு ஏற்பாடு அவர் செஞ்சிருப்பாரா? ஐயோ, என் கிட்டதான் சொல்லலன்னு சொல்றேனே ஆத்தி, அது ஏண்டா நீ நம்ப மாட்டேங்கிற? வாழ்க்கைய கெடுத்து அதுல நான் சந்தோஷத்தை தேடிப்பினா? நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் என் சந்தோஷத்தை கெடுத்ததெல்லாம் நீதான். அது இன்னைக்கு நேத்து இல்ல, பிறந்ததுல இருந்தே. குழந்தை இல்லன்னு எங்க அப்பா அம்மா உன்னை தத்தெடுத்ததுக்கு, நான் பிறந்ததுமே உன்னை திரும்ப ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டு இருந்தாங்கன்னு வை, இந்நேரம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ராசியா என்னமோ தெரியல, நீ கூட இருந்தாலே எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் பேசுறேன் உனக்கு கெடுதல் நினைச்சு அதுல எனக்கு என்ன சொல்ல? கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை விட நான் தானே ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதத்தான் நானும் சொல்றேன், கல்யாணம் நடக்க போறது உனக்கு தானே, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தானே மாப்பிள வீட்டுக்கு போறப்ப கூட நீ அவங்க கூட போயிருந்த. ஐயோ இல்ல ஆர்த்தி, நம்ம அம்மாதான். நேத்து கூட நிச்சயதார்த்தத்துக்கு உனக்கு எடுத்து கொடுத்த புடவைய நீ எப்படி எல்லாம் தொட்டு தொட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த. உன்னெல்லாம் நம்பின என்ன மூட்டால் ஆக்கிட்டு தனியா மனசுக்குள்ள கல்யாண கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. கல்யாணத்தை பத்தி உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னு கூடவே இருந்து பார்த்தவளாம். ஒரே நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
உனக்கு ஒரு வசதியான குடும்பம் கிடைச்சு போச்சுன்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டு வெளியில சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஒண்ணு தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் உனக்காக நீ சாதிச்சுக்கிட்டல்ல? ஐயோ ஆர்த்தி, அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க பாரு, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு வெறியா வருது. தயவு செஞ்ச கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போயிடு. ஆர்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சொல்றல்ல. ஆர்த்தி, என்னமா இது? எதுக்காக இப்ப இவ மேல கோபத்தை காட்டுற? உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சது நான் தான். நீ எதை கேக்குறதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. நான் கேட்டா மட்டும் இப்ப என்னப்பா புதுசா சொல்லிட போறீங்க? மறுபடியும் அவ மனசு தங்கம் வைரம்னு ஆரம்பிப்பீங்க? வேண்டாம்ப்பா, அவ புராணத்தை கேட்க நான் தயாரா இல்ல. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கைய சீரழிச்சுட்டீங்கல்ல. என்னையும் உங்க மகளா நினைச்சிருந்தா எப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருப்பீங்களாப்பா? என்னமா நீ துரோகம், அது இதுல பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உள்ளதை தானப்பா நான் சொல்றேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா அவ அளவுக்கு நான் உங்களுக்கு முக்கியம் இல்லன்னு தானே அர்த்தம்? ஆர்த்தி வேணாம்ப்பா, நீங்க எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். உங்க ஆசைப்படியே உங்க பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமனு நடத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தானப்பா. ஆர்த்தி, நான் எங்கயோ கிட்ட போறேன்ப்பா. நான் சொல்றத கேளு அப்பா. நாம என்னதான் சொன்னாலும் அத கேக்குற நிதானத்துல அவ இல்லம்மா. என்னப்பா நடக்குது இங்க? எதுக்காக இவ்ளோ பெரிய உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? எல்லாம் நல்லதுக்காக தாம்மா. ஏன் நல்லதுக்காக? அம்மாவையும் தங்கச்சியும் கஷ்டப்படுத்துறது நியாயமாப்பா? இந்த கல்யாணத்தை நினைச்சு அவங்க மனசுல எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. உங்க முடிவை இதுதாங்கிறது அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா இந்த அளவுக்கு அவங்க நம்ப ஏமாந்துருக்க மாட்டாங்கல்லப்பா. நீ விடுமா, அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேமா. சமாதானப்படுத்துவீங்களா? என்ன சொல்லிப்பா சமாதானப்படுத்துவீங்க? புருஷனா மனசுல நினைச்சிட்டு இருந்தவன் இனி உனக்கு கிடையாது. நீ ஆசைப்பட்டவனோட இனி நீ வாழ முடியாதுன்னு அவகிட்ட போய் சொல்வீங்களா? உண்மை என்னமோ அதுதானமா? அவ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை உனக்குதான் கிடைக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிருக்கான். அதை மாத்த யாரால முடியும்? உங்ககிட்ட கேட்காம அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல உனக்கு எதுவும் கோபம் இல்லையே? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கலமா? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? அப்பா, சம்மதிக்கிறேன் சம்மதிக்கலங்கறதெல்லாம் ரெண்டாவது தான்ப்பா. இந்த அளவுக்கு ஆர்த்தியோட மனசு உடைஞ்சு போயிருக்கும் போது என்னால அவளை தவிர வேற எதுவுமே யோசிக்க முடியல. தங்கச்சியை பத்தி நீ இவ்வளவு கவலைப்படுற அளவுக்கு வாழ்க்கையில ஒரு தடவை கூட அவ உன்னை பத்தி கவலைப்பட்டதோ அக்கறைப்பட்டதோ கிடையாதுமா? இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமேதான் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போறமா? அதனால தயங்காம உனக்கு நடக்கிறத மனசார ஏத்துக்குமா? அதுக்குன்னு அழ வச்சுட்டு நான் எப்படிப்பா? அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. எதுக்காகவும் என் பொண்ணு அழக்கூடாது. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணுமா? ஆயிரம் குழப்பம் வந்துட்டு போனாலும் என் பொண்ண ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேங்கிற நிம்மதி எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு. எனக்கு அது போதுமா? வாமா, வா வீட்டுக்கு போலாம். வா வாமா. அண்ணா,
என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுச்சுக்கோ ப்ளீஸ். நீ என்னென்ன நடந்ததையே நினைச்சு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்க போறியா? இப்படிலாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். உன்னோட தேவை என்ன, உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தானே தெரியும். உன் படிப்பையும் வேலையும் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சுக்கிட்டதெல்லாம் சரிதான். அதுக்காக கல்யாணத்தையும் அவங்க விருப்பப்படிதான் செய்வேன்னு நீ முடிவெடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு. இப்ப நடந்த எல்லா குழப்பத்துக்குமே மூல காரணமே அதுதான். உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. நீ ஆசைப்பட்டவங்கள உன்கிட்ட இருந்து பிரிச்சு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாதவங்கள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பெத்த அம்மாவாவே இருந்தாலும் அவங்களுக்கு உரிமை இல்லை. இப்ப வரைக்குமே அம்மா அவங்க எடுத்த முடிவு சரிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி அமைதியா இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு புரிய போறதில்லை. உன் மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் உன் நிலைமை என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். நீ ஆர்த்திய நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணு எனக்கும் தெரியும்னு. ஆனா அது அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அப்போ நீ தானே அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். உன்னோட விருப்பத்தை விட தான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க கூடாதுன்னு நினைக்கிற அவங்க பிடிவாத ஒன்றும் பெருசில்லை. ஆரம்பத்தில் ஆர்த்தி அணியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நினைச்சதா அம்மாவே சொன்னாங்கல்ல. நிச்சயமா நீ பேசுனா அம்மா மனசு மாறுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி அமைதியாவே இருந்தா இங்க எதுவுமே மாறாது. உன் மனசுல இருக்கிறத இன்னைக்கு நீ பேசாம இருந்துட்டா நாளைக்கு எனக்கும் ஸ்வேதாக்கும் கூட இதே நிலைமை வரலாம். அதனால தயவு செஞ்சு அம்மா கிட்ட போய் பேசு. போறேன்டா, இப்போ போய் நான் பேசுறேன். சம்பந்தி வாங்க, என்ன திடுது பண்ண வந்திருக்கீங்க? அண்ணே வரல? வாங்க சம்பந்தி, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனால நான் மட்டும்தான் வந்தேன். சரி, அப்ப நான் உள்ள இருக்கேன். இல்ல இல்ல, நீங்களும் இருங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சம்பந்தி சொல்றீங்க? என் பொண்ணு ஆர்த்திய பொண்ணு பார்க்க வந்துட்டு கடைசியில வானதிய நிச்சயம் பண்ணிட்டீங்களே. ஏதோ ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும் போது தான் தெரிய வந்தது. எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான்னு தான் நானும் வந்தேன். ஆனா என் புருஷன் என்ன தடுக்க விடலங்க. அவரை மீறி என்னாலையும் எதுவும் செய்ய முடியல. ஆனா இப்ப என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற ஆர்த்திக்கு நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? ஆர்த்தி எதுக்காக அழணும்? நான் என் வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சது வானதியதான். வானதி ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க? அவ அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேனே. உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதா என்ன? எனக்கு எல்லாமே இன்னைக்கு தாங்க தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. என் புள்ள இங்க வந்து வாழ போறா அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு காத்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு மண்டபத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு தலைய சுத்துதுங்க. சரிங்க, ஆர்த்தி தானே நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க? உங்களுக்கு எப்படி இங்க திடீர்னு வானதிய புடிச்சது? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வானதி எனக்கு பிடிக்கல. முதல் தடவையா அவளை நான் கோவில்ல வச்சு பார்த்தப்பவே வானதி மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. என் மருமக இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் என் மனசுல நினைச்சிருந்தேனோ அப்படியெல்லாம் வானதி இருக்கா?
எப்படியோ வானத்தி உங்க வீட்டு பொண்ணுதானே, அதான் உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு என் விருப்பத்தை சொன்னேன். அவரும் வானத்திக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே நான் தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் இப்ப வந்து என்ன தப்பு சொன்னா என்ன அர்த்தம்? ஆளாளுக்கு ஒரு நியாயத்தை சொல்லி நீங்கள்லாம் சமாதானப்படுத்திக்கிறீங்க. ஆனா இப்ப என் புள்ள வாழ்க்கை என்னங்க ஆகுறது? அவ வாழ்க்கைக்கு யாரு பதில் சொல்ல போறது? நீங்க என்ன மறுபடியும் மறுபடியும் எங்க பக்கமே தப்பு இருக்கிற மாதிரி பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் வானத்தியதான் என் மருமகளா நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த வானதியை தான் நீங்க உங்க மருமகளா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்குங்க உங்க புள்ள திருச்சிக்கு வந்து ஆர்த்தி பின்னாடியே சுத்தினாரு? ராத்திரியும் பகலுமா அவகிட்ட போன்ல பேசி அவன் மனசுல ஆசைய வளர்த்தாரு. என்ன பாக்குறீங்க? நான் ஒண்ணும் பொய் சொல்லலங்க. தோ அவரே வந்துட்டாரே, கேளுங்க உங்க புள்ள கிட்ட. என்ன கார்த்திக், இது திடீர்னு இவங்க வந்து ஆர்த்தி கிட்ட பேசினேன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?